हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல 7th தமிழ் நியூ புக்ல EL 5ல நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போறோம் அழியா செல்வம் இந்த இடத்துல அழியா செல்வம் இதோட ஆசிரியர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் தான் வந்து இத எழுதி இருக்காங்க அதாவது கல்வி தான் வந்து அழியா செல்வம் மற்ற பொருள் எல்லாம் வந்து அழிய கூடியது பிறரால களவாடப்பட கூடியது இந்த கல்வி ஒன்னு தான் அரசராலும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படினா பறிக்க முடியாது அதனால பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு மற்ற செல்வத்தை சேர்த்து வைக்கிறதை விட கல்வி செல்வத்தை கொடுங்க அதுதான் வந்து அழியா செல்வம் அப்படினு சொல்லிட்டு இந்த டைட்டில்ல சொல்லிருப்பாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போட்டா நோட்டிபிகேஷன் வந்து வரும் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோக்கான PDF வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இதுக்கு முன்னாடி நம்ம 7th தமிழ் நியூ புக் வந்து முடிச்சிருக்கோம் அதுக்கான PDFம் வீடியோவும் வந்து நான் டெலிகிராம்ல வந்து போட்டுருக்கேன் இப்போ வந்து 7th தமிழுக்கான PDF வீடியோ எல்லாமே டெலிகிராம்ல வந்து வரும் உங்களுக்கு வந்து நோட்ஸும் வந்து டெலிகிராம்ல கிடைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம நிறைய டாபிக் வந்து எடுத்து போட்டுருக்கோம் ரொம்ப முக்கியமான டாபிக் எப்பெல்லாம் क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கறதோட டீச் பண்ணி சேர்த்து டீச் பண்ணி போட்டுருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம் பாருங்கள் வைப்புழி கோட்பாடா வாய் தீயிர் கேடில்லை மிக சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் எவனொருவன் மக்கள் செய்வன விச்சை மாற்று விச்சை மற்று அல்ல பிற அதாவது வைப்புழி கோட்பாடா வாய் தீயிர் கேடில்லை மிக சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் எவன் ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்று அல்ல பிற அதாவது வைப்புழி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் சேமித்து வைக்கிற இடம்தான் வைப்புழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோட்பாடா அப்படின்னா வந்து என்னென்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக வாய் தீயிர் கேடில்லை அதாவது வாய்க்கும்படி கொடுத்தாலும் கல்வியை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அதுதான் வாய் தீயிர் வாய்க்கும்படி விச்சை அப்படின்னா வந்து கல்வி இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கல்வியை வந்து பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் வந்து கொல்லப்படாது நீங்கள் மற்ற செல்வத்தை வந்து சேமித்து வைக்கிறத விட கல்வியை வந்து ஒரு பொருள் போல் சேமித்து வச்சுக்கோங்க அது வந்து பிறரால் எப்போவும் வந்து என்ன பண்ணாதுன்னா கொல்லப்படாது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வாய்க்கும்படி அந்த கல்வியை கொடுத்தாலும் குறைவுபடாது மிக சிறப்பினை உடைய அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கிற அரசனால் கூட அந்த கல்வியை வந்து களவாட முடியாது அதனால் ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வமே தவிர மற்ற செல்வங்கள்லாம் வந்து செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்லைனில் சமண முனிவர் வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் கல்வியே அழியா செல்வம் கல்வி சொன்னது வந்து சமண முனிவர் இல்லை வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கிற இடம் கோட்பாடா அப்படின்னா வந்து ஒருவரால் கொல்லப்படாது இந்த ரெண்டு பாட்லைன் வந்து மனப்பாட பட்டா வேறு இருக்குது இது கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கூட கேட்கலாம் சமண முனிவர்கள் தான் இதோட ஆசிரியர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வைப்புழி கோட்பாடா வாய் தீர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்னென்னா அழியா செல்வம் இதில் வந்து சமண முனிவர்கள் வந்து வருவாங்க அப்படின்றது நமக்கு ஞாபகம் வந்துடும் வாய் தீயில் அதை தான் வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க விச்சைனா தனியாக கூட கேட்கலாம் விச்சைனா கல்வி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இல்லை இந்த ரெண்டு பாட்லைன் கொடுத்துட்டு இதில் விச்சையோட பொருள் என்னன்னு கூட கேட்கலாம் எப்படி வேணால் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமண முனிவர்கள் தான் இதோட ஆசிரியர்கள் அடுத்தது வந்து நம்ம நூல்வெளி வந்து பார்க்கலாம் நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாலடியார் வந்து சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் தான் நாலடியார் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த நாலடியார் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கூட கேட்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது 400 வெண்பாக்களால் ஆனது எதுனா நாலடியார் வந்து 400 பாடல்களால் ஆனது அதை தான் சொல்லியிருக்காங்க 400 வெண்பாக்களால் ஆனது இந்நூலை 4x400 எனவும் வேளாண் வேதம் எனவும் திருக்குறள் போன்றே வேளாண் வேதம் எனவும் அழைப்பர் இது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அடிக்கடி கேட்பாங்க 4x400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த
நாலடியார் தான் வந்து நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நூல். அதுக்கப்புறம் திருக்குறளை போன்றே அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது எது அப்படின்னா இந்த நாலடியார் தான். ஓகேவா? அறம்பொருள் இன்பம் போன்றே நம்ம திருக்குறள் இருக்கு இல்லையா, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் பகுப்பு எதில் இருக்கு அப்படின்னா திருக்குறளை போலவே நாலடியாரும் வந்து முப்பால் பகுப்பு கொண்டது தான் நாலடியார். இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். இதுவும் இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம், எந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறதுனா நாலடியார் தான், இல்லை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியாரும் திருக்குறளையும் தான் சொல்கிறாங்க. நாலும் இரண்டும், நாலும் அப்படின்னா நாலடியார், ஓகேவா? நாலடி நானூறு வெண்பாக்களால் கொண்டது நாலடியார். இரண்டும் சொல்லுக்குருதி, இரண்டு அப்படின்னா திருக்குறள், திருக்குறள் தான் வந்து ரெண்டு ரெண்டு லைன் இருக்கும் இல்லையா, அதான் ஒன்றடி. அதனால தான் சொல்கிறாங்க நாலும்னா நாலடியார், இரண்டும்னா திருக்குறள். இது ரெண்டுமே நாலடியார் திருக்குறளை வந்து மென்ஷன் பண்ணுது. இதில் எப்படி வேணால் கொஸ்டின் வரலாம், சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்கலாம், இல்லை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு நாலடியார் ஆப்ஷன் வச்சு கேட்கலாம், இல்லை நானூறு வெண்பாக்களால் ஆனது கூற்று ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கூட கேட்கலாம். நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம், ஓகேவா? நாலடி நானூறு வேளாண் வேதம்னா நாலடியார் தான். அடுத்தது திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது எதுன்னு கேட்கலாம், நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம், நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு கொடுத்துட்டு நாலடியார் திருக்குறள், திருக்குறள் நாலடியார் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நாலும் அப்படின்னா நாலடியார், இரண்டும் அப்படின்னா திருக்குறள். அடுத்து புக் பேக் வந்து பார்க்கலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம், என்ன செல்வம் சேர்த்து வைக்கணும்னு நம்ம அங்கே பார்த்தோம், கல்வி செல்வம் தான் வந்து ஒருத்தவங்க தன்னோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும். கல்வியை போல் டேஷ் கல்வியை போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல உயர்வில்லாத கல்வியை போல் உயர்வில்லாத செல்லாத செல்வம் வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, வாய் தீயின் இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் ப்ளஸ் தீயின், வாய் தீயின், வாய் ப்ளஸ் தீயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு ப்ளஸ் இல்லை. யவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது யவன் ஒருவன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கு வந்து எனக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் தெரில, தெரிஞ்சு கேடில்லாத அதுதான் வந்தால் வரணும். உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா க்வெஸ்சன் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள், கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், ஏன்னா மற்றவங்க பார்த்து அதை தப்பாக படிச்சுப்பாங்க. இதுக்கு மட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்காவது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இதுதான் வரும்னு நினைக்கிறேன். க்வெஸ்சன் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேலே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது பாருங்கள், இது கேட்கலாம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, அதுக்கப்புறம் கல்லர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது கல்வி என்றும், உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு வந்து குறிப்பிடுது. இது வந்து கேட்கலாம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் வந்து படித்து வச்சுக்கோங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் வந்து கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா தனிப்பாடல் திரட்டு வந்து சொல்லுது. இந்த செகண்ட் க்வெஸ்சன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை வந்து பண்ணுறேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது வரைக்கும் படிக்காதவங்க
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.